வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த இலக்கண பிரிவு வந்து யாருக்கு உரியது அப்படின்னு கேட்டிங்கன்னா டென்த்து ப்ளஸ் டூ டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதுகிறவங்க மற்றும் யூபிஎஸ்சி தேர்வு எழுதுகிறவங்க இந்த நான்கு பிரிவினருக்கும் உரிய அடிப்படை தமிழ் இலக்கணப் பகுதி இது இது வந்து மிக அதிகமாக கேட்கப்படக்கூடிய மிக முக்கியமான வினா பகுதியினுடைய விடை இதில் இருக்குது அது வந்து உங்களுக்கு எப்படி கேள்விகள் இருக்கும் அப்படிங்கிட்டால் வல்லினம் மிகுதல் குறித்த விடைப்பகுதியை வந்து பெரிய கேள்வியில் கேட்பாங்க இல்லைன்னா சிறு சிறு கேள்வியில் அந்த இரண்டு விதிகளை மட்டுமாவது எழுதுங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா வார வார்த்தைகளை கொடுத்து இதற்கான விதிகளை விளக்கி எழுதுங்கன்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல ஒற்றுப்பிள்ளை வருமா வராதான்னு கேட்பாங்க இது போல் பலவிதமான வினாக்களுக்கான விடைப்பகுதி தான் இந்த பகுதி இதுக்கான தலைப்பு வந்து எப்படி கொடுத்துருக்கோம் கேட்டால் வல்லினம் மிகுதல் அல்லது ஒற்று மிகுதல் வல்லினம்னால ஒற்று நாளும் ஒன்றுன்றத முதல் பகுிலே நான் சொல்லியிருக்கேன் வல்லினம் வந்து இந்த இடத்துல எதை குறிக்கிதுன்னா ஒற்று எழுத்துக்கள் என்று சொல்லப்படுகின்ற காசா தாப்பை என்ற நான்கு எழுத்துக்களை மட்டுமே குறிக்கிறது அதற்கான முன்னுரை பகுதி பூராவே முதல்ல நம்ம பார்த்துட்டோம் இப்போ வந்து நேரடியாக என்ன விதி வந்தால் என்ன சான்றில் எப்படி இது எழுத்து மாறும்ன்ற விஷயத்தை மட்டும்தான் இதில் பார்க்க போகிறோம் விதிகளை மட்டுமே பார்க்க போகிறோம் இப்போ வந்து விதிகளுக்கான விளக்கங்களோ சான்றுகளோடு சேர்ந்து இந்த பகுதியில் இடம்பெறுகிறது என்னுடைய த தலைப்ப வந்து ஒற்று மிகுதல்னு சொல்லலாம் இல்லைன்னா வல்லின மிகுதல்னு சொல்லலாம் இதுக்கு நடுவில் நம்ம அடிஷ்னல் இப்போ சான்று பார்க்க போகிறதுக்கு முன்னாடி விதி பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே சொன்ன பாடத்தினுடைய கடைசி பகுதியில் உங்களுக்கு என்ன ஒரு செய்தி சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொன்னால் ரெண்டே ரெண்டு மொழிகள் தான் இருக்குது நிலைமொழி வறுமொழி இதில் நம்ம பார்க்க போகிற விதிகள் பூராமே நிலைமொழிக்கு மட்டுமே உரியது வறுமொழியில் என்ன இருக்கும் கண்டிப்பாக காசா தாப்பா என்ற நான்கே நான்கு எழுத்துக்கள் தான் முதல் எழுத்துக்களாக இருக்கும் இதை நினைவில் வச்சுக்கணும் வ வறுமொழியில் கண்டிப்பாக இது அப்போ நிலைமொழியில் என்ன இருக்கும் ஒரு ஒரு விதியில் வந்து குற்றியில் உரத்தோடைய இறு இறுதி எழுத்து வந்திருக்கலாம் ஒரு இடத்துல உயிர் உயிரெழுத்தினுடைய இறுதி எழுத்து வந்திருக்கலாம் அப்போ எந்த எழுத்து கடைசி அழுத்தாக வந்தால் இந்த வறுமொழியில் காசா தாப்போ வரும் பொழுது இக்கு ஈச்சு வரும் என்ற செய்தியைத்தான் இந்த விதிகளில் நம்ம பார்க்க போகிறோங்கிறத நினைவில் வச்சுக்கணும் அதுவும் போக சென்டென்ஸில் ஒவ்வொரு இடத்துல நான் வல்லின மிகுதல்னு போட்டிருக்க மாட்டேன் சுருக்கமான அந்த செய்தி தான் கொடுக்கப்பட்டிருக்கும் நீங்கள் சான்று பார்க்கும்போது எளிமையாக புரிஞ்சிரும் இப்போ வந்து விதிகளுக்கு போயிடும் ஒற்று மிகுமிடங்கள் விதிகள் அப்படின்னு சொன்னால் முதல் விதி என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு கேட்டால் உயிரெழுத்துக்களை இறுதியாக கொண்ட வல்லின வரும் பொழுது அந்த வந்த வல்லினமே மிகுந்து வரும் இப்போ வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா உயிரெழுத்து கடைசி எழுத்தாக இருக்கும் எதில் நிலைமொழியில் வறுமொழியில் நம்ம சொன்ன மாதிரி காசத்தாப்பா என்ற தெருன்றிருக்கு தெரு இத்துக்குட்டல் ஏ அதை தேர்வை பெருகிக்கிறோம் செட்டி என்பது இட்டுக்குட்டல் ஈ அப்படின்னா இந்நிலை மொழியில் ஈ என்ற உயிரெழுத்து கடைசி எழுத்தாக இருக்குது அப்போது உயிரெழுத்து கடைசி எழுத்தாக இருந்து வறுமொழியில் தாவடுறப்போ செட்டித்தரு வந்துருச்சு இரண்டாவது விதி பார்த்தீங்கன்னா சுட்டெழுத்து ஆ ஈ சுட்டெழுத்துன்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா அகரம் இகரம் ஊகரம் அவன் இவன் உவன் அப்படின்னு சொல்கிறோம் அவன்னா அங்கே இருக்கவன் இவன்னா பக்கத்தில் இருக்கவேன் உவன்னா நடுவில் இருக்கிறவன் அந்த புத்தகம் இந்த புத்தகம் இந்த புத்தகம் இந்த நடுவில் இருக்க ஊ வந்து பெரும்பாலும் வழக்கில் போயிடுச்சு அவன் இவன் மட்டும்தான் இப்போ வழக்கில் இருக்குது இந்த சுற்றெழுத்துக்களுக்கு முன்பாக காசத்தப்ப வரும்போது அது மிகுந்து வரும் அப்போ ஆக்கூட்டல் பக்கம்னு வரும் அது அப்பக்கம் இக்குறல் எப்பென் அடுத்து மூன்றாவது விதி ஓரெழுத்து சொற்களின் முன்பாக வல்லினம் மிகும் நான் எல்லா இடத்துலையும் வல்லினம் மிகுன்ற சென்டென்ஸ் எழுதலை முதல் சென்டென்ஸை மட்டும்தான் உங்களுக்கு மாதிரிக்கு எழுதி கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் எல்லா இடத்துலையும் எழுதி எழுதி எழுதணும் ஓரெழுத்து சொற்களின் முன்பாக வல்லினம் மிகும் அப்படின்னு சேர்த்துக்கணும் சான்று இப்போ மை சிமிழ் அப்படின்னா தை திங்கள் பூ பறித்தால் மூன்றையும் பார்த்தீங்கன்னா நிலைமொழியை பிரிக்கும் போது சிமிழ் தை கூட்டல் திங்கள் பூ கூட்டல் பறித்தால் இப்போ பூ தை மை மூணுமே ஓர் எழுத்து ஒரே ஒரு எழுத்தை மட்டுமே நிலைமொழியில் கொண்டு வருகிறது அதற்கு முன்பாக வல்லினம் மிகும் அடுத்து நாலாவது விதி என்னென்னா எ இந்த முன்பாக வல்லினம் மிகும் அப்போது இந்த கடைசி எழுத்து இந்த மூணு எழுத்தாக இருக்கணும் நிலைமொழியில் நாய் ஈ இருக்கா வேர்பலா எழுது இருக்கா தமிழ் எள் எழு இருக்கா அப்போ இந்த மூணுக்கும் அடுத்து இக்கு இச்சு மிகுந்து வரும் இது நாலு விதி ஐந்தாவது விதி ஈறு எதிர்மறை பெயரச்சம் இவற்றின் முன்பாக வல்லினம் மிகும் சான்று உண்ணா சோறு அதில் எது உண்ணாத த என்ற இறுதி எழுத்து அழிந்து போயிடுச்சு உண்ணாத சோறு சா வந்திருக்கு வல்லினுடைய முதலெழுத்து வந்திருக்கு இது எதிர்மறை நெகட்டிவாக வந்திருக்கு உண்ணாத சாப்பிடாதன்னு அர்த்தம் பெயரச்சம் எச்சம் என்பது பொருள் முடிவோ இல்லாது பெயர் முடியும் போது பெயரை கொண்டு முடியும் ஆக உண்ணா என்பது உண்ணாத என்ற ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம் வறுமொழியில் காசா தாப்பை வந்ததினால உண்ணாச்சோறுன்னு வந்திருக்கு அதே போல் ஓடா குதிரை அதில் தா கெட்டு போயிருக்கு ஓடா நிற்கிது அது நெகட்டிவான பொருள் தரக்கூடிய எதிர்மறை எச்சமாக இருந்து குதிரை என்ற பெயரை கொண்டு முடிந்ததுனால ஓடா குதிரை பெயரச்சம் ஈறு எதிர்மறை பெயரச்சம் அப்போ ஓடா என்பதற்கு முன்பாக இக்கு வந்திருக்கு அடுத்த விதி எச்சம் இதே போல் எச்சமாக இருந்து வினையை கொண்டு முடியணும் அது பூத்து என்பது எச்சம் வினையை கொண்டு முடிந்த எச்சம் அது எச்சம் காய்த்தது என்பது வினை அப்போது பூத்தது என்பது ஒரு வினை அதாவது எச்சம் காய்த்தது என்பது ஒரு வினை செயலை சொல்கிறது அப்போ குதிரையில் பெயர் இருக்குது நவுன் இருக்குது இங்கே வினை இருக்குது ரெண்டையும் வித்தியாசப்படுத்தினா கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கணும் இதில் பூத்து காய்த்ததுன்னு சொல்லும்போது இக்கு என்பது இந்த இடத்துல மிகுந்து வந்தது ஆறு விதி முடிஞ்சிச்சா அடுத்து ஏழாவது விதி இருபேரொட்டு பண்புத்தொகை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இரண்டு பேர்கள் ஒட்டி இருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் பண்பை சொல்லக்கூடிய உருப்புகள் எழுத்துக்கள் ம மறைந்திருக்க வேண்டும் மறைதல் தான் தொகை பண்பு மறைந்திருக்க இருக்க வேண்டியிருக்குது அடுத்து இரண்டு பேர்கள் ஒட்டி இருக்கணும் இந்த இரண்டு பேர்கள் ஒட்டி இருக்குன்னு சொல்லும்போது இப்போ சாறை பாம்புல பாம்பு வந்து ஒரு பொது பெயர் சாறை என்பது சிறப்பு பெயர் அப்படின்னா காமனாக சொல்கிறது பாம்புங்கிறது மொத்த எல்லா பாம்புகளுக்கான ஒரு வார்த்தை சாறை பாம்பு கட்டுவிரியன் அப்படிலாம் போது அது தனித்தனியான சிறப்பு பெயர் அதே போல் கல்லூரி என்பது பொது பெயர் மருத்துவக் கல்லூரி அது கலை அறிவியல் கல்லூரி அப்படின்னு சொல்லி தனித்தனி பிரிவுகள் இருக்கும்போது அது சிறப்பு என்ற பெயராகும் அப்போது ஒரு பெ பொதுவுக்கு கடைசியாக நிற்கும் சிறப்பு முன்னாடி நிற்கும் இந்த இரண்டு பெயர்கள் சேர்ந்து வந்தால் அது இரண்டு பெயர்கள் ஒட்டுதல்னால் சேருதல் பண்பு தொகைன்னு சொல்லும்போது இந்த இடத்துல சாரைத்தன்மையுடைய பண்பு மறைந்திருக்கிறது மருத்துவத்துக்குரிய பண்பு மறைந்திருக்கிறது அப்போது இது பண்பு தொகையாக இருக்குது இப்போது இந்த சாறை வந்து நிலைமொழியில் வந்து பாம்பு என்பதில் பா வந்திருக்கிறதுனால இது சாறை பாம்பு மருத்துவம் அது வந்து இம் வந்து கெட்டு கல்லூரிக்கு பக்கத்தில் அது இக்காக வருகிறது அடுத்தது வண்டொடர் குற்றியழுகரம்னு சொன்னால் அதற்கு முன்பாக மிகவும் சொல்கிறோம் கொக்கு கால் இருக்குல்ல கொக்கு கூ வந்து குற்றியலுகரம் குற்றியழுகிறதுக்கு முதல் எழுத்து என்ன எழுத்து இருக்கோ அதை ஒட்டி தான் என்னுடைய பெயர் இடம்பெறும் இந்த கொக்குக்கு முன்னாடி கூக்கு முன்னாடி இக்கு இருக்குது அந்த இக்கு கசட்ட தவறெல்லாம் ஒன்று இல்லையா கூச்சூட்டு தூப்பு தூப்பூ ஆறு எழுத்துக்கள் குட்டி முதல் எழுத்து வல்லினமாக இருந்தால் அது வண்டோட குட்டியழுகிறோம் முதல் எழுத்து மெல்லினமாக இருந்தால் அது மென்றோடர் குட்டியழுகிறோம் நெடிலாக இருந்தால் நெடில்தோடன் வரும் இங்கே இந்த ரெண்டு தான் கொடுத்துருக்கோம் இப்போ மருந்து இருக்குல்ல அந்த தூ வந்து குட்டியழுகுறோம் இந்து வந்து மென்மையான எங்கன்னா நம்ம அந்த நே வந்திருக்கு அதனால மென்றோட குட்டியழுகிறோம் கொக்கு காலை வண்டொடர் இதுக்கு முன்னாடி நிலைமொழியில் இது நின்றுட்டுருக்கப்போ வறுமொழியில் கால் என்பது வருது இக்கு குற்றல் ஆறு வருது அந்த இக்கு வர்றதுனால இங்கே அடிஷ்னலாக இக்கு சேர்கிறது வண்டொடர் குற்றியலத்தின் முன்பாக சேர்ந்தது மென்றொடர் குற்றியலத்தின் முன்பாக வல்லினம் மிகுந்தது கொக்கு கால் கற்றுக் கொடுத்தார் பட்டு சேலை போல் மென்றொடரில் மருந்து பெட்டி வருது அடுத்து பத்தாவது பார்க்க போகிறோம் இடைச்சொற்களின் முன்பாக வல்லினம் மிகும் சான்று மற்றை குற்றல் தெரு மற்றை தெரு அப்படின்னா மற்றை என்பது இடைச்சொல் அது இத்து சேர்ந்து மற்றை தெருன்னு வருது இடைச்சொல் என்பதற்கான விளக்கம் என்னென்னா பெயர் சொலுக்கும் வினைச்சொலுக்கும் நடுவில் வருவது இரண்டையும் சார்ந்து வரக்கூடியது தனக்கென தனியான இலக்கண பொருள் இல்லாதது இதுதான் வந்து இடைச்சொற்களுக்கான இலக்கணம் அதே போல் உரிச்சொற்கள் என்பது சால உரு தவணனி கூர்களி என்ற ஆறு எழுத்துக்கள் உரிச்சொற்கள் இவை மிகுதி என்ற ஒரே பொருளை தரக்கூடிய ஆறு வார்த்தைகள் அதான் உரிச்சொற்கள் இவற்றின் முன்பாகவும் கசத்தப்ப மிகும் இப்போ சால தவ அப்படின்னா என்ன அர்த்தம் சிறந்த என்ற பொருள் சால சிறந்தது என்றால் மிக சிறப்பானவன் மிகுதி மிக பெரியவன் மிக தவத்தில் மிக பெரியவன் தவ பெரியன் அப்படின்னு அர்த்தம் அப்போ இச்சு இப்போ இங்கே மிகுந்து வந்தது அடுத்து திசை சொல் அதற்கு முன்பாகவும் வல்லினம் மிகும் சான்று கிழக்கு திசை கிழக்கு என்பது திசை ஒரு திசை பெயரை சொல்லுகிறது இத்தி என்ற வ வல்லினம் வந்தது பதிமூன்றாவது விதியில் ரொம்ப எளிமை தான் அப்படி இப்படி இவற்றின் முன்பாக வல்லினம் மிகும் அப்படி செய்தான் இப்படி செய்தான் எப்படி செய்தான் இல்லை ஞாபகத்தில் வச்சுக்கலாம் விதிகள் ஏதென்று ரெண்டு எழுதுனா இதை கூட எழுதியலாம் அதே போல் அந்த இந்த எந்த இவற்றின் முன்பாக வல்லினம் மிகும் அந்த காலம் இந்த படை எந்த பொருள் இதெல்லாம் இப்போ இக்கெல்லாம் போடாமல் எழுதக்கூடாது அந்த காலம் இக்கு போடாமல் எழுதுனா தப்பாயிடும் அதே போல அங்கு இங்கு எங்கு பெரும்பாலும் இது போடவே மாட்டாங்க அங்கு சென்றான்னு எழுதுவாங்க அங்கு சென்றான் இச்சு போடணும் இங்கு தங்கினான் எங்கு கண்டான் அடுத்தது மொத்த லிஸ்ட் கொடுத்தாங்க சில சில சொற்கள் முன்பாக கண்டிப்பா வரும் அதுக்கான ஒரு லிஸ்ட் இது இனி என்பதை அடுத்து மிகவும் இனி காணலாம் தனிப்படை என கூவினான் மற்ற பேசலாம் மற்ற பெண்கள் மற்றை காட்சி முன்னர் பார்த்த பின்னர் கேட்ட எல்லா காலம் அவ்வகை பண்பு இவ்வகை சொல் எவ்வகை குற்றம் இது எல்லாத்துலேயும் இக்கி இச்சு வந்திருக்கு இந்த லிஸ்ட்டை ஞாபகத்தில் வச்சு இந்த வார்த்தையில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக போட்டுடணும் இதை ஞாபகத்தில் வைக்கிறதுக்கான இந்த விதி தான் பதினேழாவது பதினெட்டில் ஒரு வினையச்சர் லிஸ்ட் கொடுத்துருக்கோம் அது ஆக ஆய் போய் அன்றி இன்றி போல ஆக சிறந்தவன் போடணும் உண்பதாய் சொன்னான் போய் சொல் அன்றி செல்வான் இன்றி போவான் போல செய்வான் இதில் வந்து அன்று இன்று மட்டும் வழக்கத்தில் இல்லை அவன் மாதிரியும் செய்வான்றதுக்கு போல செய்வான் அன் அன்றி இன்றைக்கு என்ன அர்த்தம்னா அவன் நன்றி ஒரு அணுவும் அசையாதுன்னா அவன் இல்லாம எந்த வேலையும் நடக்காது அப்படின்னு அர்த்தம் உன்பதாக சொன்னான்றதான் உண்பதாய் சொன்னான் வருது ஆக சிறந்தவன் எல்லாத்தையும் விட சிறந்தவன் ஆக இதுக்கான பொருள் இதுதான் சில வார்த்தைகள் நம்முடைய பழக்கத்தில் இல்லை இருந்தாலும் அந்த மாதிரி வார்த்தைகள் வரும்போது இக்கு இச்சு போட்டு எழுதணும் இவை எல்லாம் ஒரு வினையச்சங்களுடைய வார்த்தைகள் இதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டால் நம்ம போட்டுக்கலாம் இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் சில வார்த்தைகள் கொடுத்து ஒற்று போடு போடாதன்னு கேட்டால் எழுத தெரியணும் அடுத்தது தொகை லிஸ்ட்டு ஏற்கனவே படிச்சிருக்க தொகை ஓமைத்தொகை உண்மைத்தொகை பண்புத்தொகையெல்லாம் இருக்குல்ல தொகை எல்லாமே தொகை தான் இந்த இடத்துல ஓமைத்தொகைக்கு முன்பாக வல்லினம் மிகும் மலர் கண் அது வந்து தொகை ஏன் மலர் போன்ற கண்ணுன்னு சொல்லி போன்ற என்ற ஓமைக்க குறிக்கக்கூடிய உருபுகள் எழுத்துக்கள் அதில் மறைஞ்சிருக்கு அதனால் இது தொகை அடுத்து தொகையில் புதுக்குரல் புதுக்குரல்னால் புதுமையான குரல்னு அர்த்தம் புதுமை என்ற மை என்று சொல்லான எழுத்து விடுபட்டு போய் அங்கே மறைந்து வந்தது தொகை அடுத்து ஆறாம் வேற்றுமை தொகையின் முன்பாக மிகும் இங்கே அகிரினை பெயர் க கரெக்டாக எழுதணும் ஆறாம் வேற்றுமை தொகையில் அகிரிணையின் முன்பாக மிகும் உதாரணம் யானை கால் யானையினது கால்னு அர்த்தம் அது ஆது மூன்று எழுத்துக்கள் ஆறாம் வேற்றுமைக்குரியது இதில் வந்து யானையினது கால்ன்னு சொல்கிறதுனால அந்த அது இங்கே மறைஞ்சி வந்திருக்கு கால் வரும்போது இது வேற்றுமை தொகையாக மாறுகிறது யானை கால்னு போட்டிருக்கோம் இந்த இடத்துல மிகுந்து வந்திருக்கு அடுத்தது வேற்றுமையும் தொகை தான் இந்த வேற்றுமை தொகையின் தலைப்பு கொடுத்துருக்கேன் ஆனால் இதில் கொடுத்துருக்கிறது பூராமே வேற்றுமை தான் சான்று பூரா பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக வந்திருக்கக்கூடிய விரிகள் ஏன் தொகைன்னு போடுறோம் அப்படின்னா வேற்றுமை என்ற ஒரு சைடு கிட்டிக்குள்ளே வர்றதுனால இதை நம்ம போட்டிருக்கோம் இங்கே ரெண்டு நாலு ஏழு மூணு எழுதி வேற்றுமை உருபின் கண் மிகவும் நென்கி எழுதணும் இரண்டாம் வேற்றுமை உருபின் முன்பாக வல்லினம் மிகவும் சென்டென்ஸ் முடிச்சுக்கணும் சான்று அவனை கண்டேன் அவனை ஐ இருக்கு ஐ வந்து வெளிப்படையாகவே இருக்கு இது தொகை இல்லை இது சரியா பின்னாடி வர லிஸ்ட்டுக்கான தலைப்பு இது அவனை கண்டேன் வேற்றுமை உருபை அடுத்து வல்லினம் இருந்தது ஐ வந்து இரண்டாம் வேற்றுமை ஐயால் கூயின் அது கண் அஞ்சும் படிச்சிருக்கணும் எழுவாய் முதல் வேற்றுமை எட்டு வந்து வெளி வேற்றுமை இந்த எட்டு வேற்றுமைகள் தெரிஞ்சால் தான் இது புரியும் அடுத்தே போல் நாலாம் வேற்றுமை உருவையை அடுத்து மிகவும் அவனுக்கு கொடுத்தேன் நாலாவது வேற்றுமை கூ ஏழு வந்து இடப்பொருளை தரக்கூடிய இடை ஏழாம் வேற்றுமை உருவையை அடுத்து மிகவும் நல்லார் இடைப்புக்கு இடை என்பதும் கண் என்பதும் இடப்பொருளை தரக்கூடிய ஏழாம் வெற்றுமை உருபுகள் உருப்புனா எழுத்து ஏதேனும் ஒரு எழுத்து ஏதேனும் ஒரு பொருளை விளக்கி சொல்வதாக வந்தால் அது அந்தந்த நம்பருக்குரிய பொருளாக வரும் இப்போ ஏழுக்கு வந்து கண் என்பது ஐயாள் கூயின் அது கண் அப்படின்னு முடியுதுல இந்த கண் என்பது தான் ஏழாம் வெற்றுமை எட்டு வந்து வெளிவேற்றுமை அப்போ இந்த கண் என்பதற்கு பலக இங்கே இடை வந்திருக்கு அதுவும் ஏழாம் வெற்றுமை உருப்பு தான் ஆனால் என்ன பொருளை தரும் இட பொருளை தரக்கூடியது நல்லாரின் கண் சென்றவன் நல்லாருக்கு நடுவில் அவன் போனான் அப்படிங்கிற பொருளை தரக்கூடியது இவற்றையெல்லாம் வந்து வல்லினத்துக்கான வல்லின மிகுந்தலுக்கான சான்று இது வேற்றுமை உருவை அடுத்து வல்லினம் மிகுந்தது அப்படின்னு இந்த சண்டைன்னு அதுக்கு அதுக்கடுத்தது உருபும் பயணும் உடன் தொக்க தொகை இதுவும் வேற்றுமைக்குள்ளே வரக்கூடியது தான் இதில் ரெண்டு மூணு அஞ்சு ஏழு ஏழு ந இந்த நாலு நம்பரை ஞாபகத்தில் வச்சுக்கணும் ரெண்டாம் வேற்றுமைனா ஐ மூணு வந்து ஆள் கூ வந்து நாலு வந்துடும் இங்கே அஞ்சு தான் கொடுத்துருக்குது இன்னு தான் அஞ்சு ஏழு வந்து கண் இல்லையா இந்தந்த எழுத்துக்கள் அங்கேயே நான் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கேன் அந்தந்த உருப்புகளை கொடுத்துருக்கேன் அந்த உருப்பில் இப்போ உருபும் பையனும் உடன் தக்கத்தொகை உங்களுக்கு சான்றுகளை முதல் பாடத்தில் நடத்திருக்கோம் அதுக்கு என்ன அர்த்தம்னா அது சொல்லக்கூடிய வேற்றுமை உருபு என்று சொல்லக்கூடிய எழுத்துக்களும் அதுக்கான பொருளும் மறைந்து வந்தால் அது உருபும் பையனு உடன் தக்க அர்த்தம் இப்போ சான்று சிற்றுண்டி சாலைன்னு வச்சுக்கோங்க இந்த சிற்றுண்டி சாலையில் ஐ என்பது வேற்றுமை உருபு இரண்டாம் வேற்றுமை உருபு அது எப்படி கண்டுபிடிக்கிறது சிற்றுண்டியை உடைய சாலைன்னு அர்த்தம் சிற்றுண்டி ஐன்று இருக்குல்ல இந்த ஐ வந்து இங்கே மறைஞ்சிருக்கு அப்போ வேற்றுமை உருபு மறைஞ்சிருக்கு சிற்றுண்டியை உடைய சாலைன்னு சொல்லும்போது அதனுடைய பயன் அந்த சிட்டினுடைய பயன் என்ன அது உடையது அந்த சிட்டு அது பக்கத்தில் வச்சிருக்கு டிஃபனை உள்ள ஒரு சாலை டிஃபன் நிற்கக்கூடிய ஒரு கடை ஆக அந்த கடை உள்ள சாலை என்ற விஷயங்கள் எல்லாம் மறைஞ்சிருக்காது பயன் உடன் தொக்குதுன்னா சேர்ந்து தொக்கன்னா தொகுதியாக தொகைனா மறைஞ்சிருக்கு சேர்ந்து கூட்டமாக மறைந்த விஷயங்களுக்கு பேர் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்கத்த தொகை அது எந்த வேற்றுமை உருவு ரெண்டு ரெண்டுங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும் ஐயை வச்சு கண்டுபிடிக்கணும் ஐயங்க எங்கே இருக்கு சிற்றுண்டி ஐ என்ற நம்ம வி பொருளை விரித்து பார்க்கும் பொழுது தான் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த பொருள் கிடைக்கும் அந்த பொருள் எல்லாம் மறைஞ்சிருக்கும் அதுதான் தொக்கத்தொகை இந்த இடத்துல இச்சு வந்து எப்போ வரும் சாலை வர்றதுனால இச்சு வருது அதே போல் தண்ணீர் தொட்டி தண்ணீரை உடைய தொட்டி ஐயும் உடையும் மறைஞ்சிருக்கு அதனால் இது இரண்டாம் வேற்றுமை உருவம் பையனும் உடன் தொக்கத்தொகை அதே போல் மூணு பார்த்தீங்கன்னா ஆள் ஆள் வந்து மூன்றாம் வேற்றுமை உருவு ஆள் ஆண் என் ரெண்டுமே வே மூன்றாம் வேற்றுமை உருவு தான் இது தங்க காப்புன்னு சொல்லும்போது தங்கத்தால் ஆன காப்பு காப்புனா ஒரு அணிகலன் அது ஆடவர்கள் அணியக்கூடியதாக இருக்கலாம் பெண்கள் ஆணியந்த அது வளையல்னு சொல்லிடலாம் வளையல் வந்து காப்பு போட்டாங்க அப்படின்னு சொல்லி கல்யாணத்தில் சடங்கு செய்யும்போது காப்பு காப்பு சடங்குன்னு ஒன்று இருக்குது பாதுகாப்புக்கான சடங்கு அது அதெல்லாம் வந்து விளக்கமாக நம்ம சடங்கு படிக்கும்போது அதை சொல்லலாம் இப்போ வந்து நம்ம காப்புன்னா ஒரு அணிகலன் தெரிஞ்சால் போதும் தங்கத்தால் ஆன காப்பு இதனுடைய பொருள் அப்போ ஆள் ஆணை எல்லாம் அதில் மறைஞ்சதுனால இது மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடந்தொக்க தொகை வெள்ளி பணம் வெள்ளியால் ஆன பணம் பூவால் ஆன பந்தல் பூப்பந்தல் பருத்தியால் ஆன துணி என்றனால இது வந்து மூன்றாம் வேற்றுமை உறுப்பு இவையெல்லாம் மறைந்ததுனால் இந்த இடத்துல இந்த தொகைக்குள்ளே வருது இது துணி காப்பு பணம் பந்தல் என்ற வறுமொழி வரும்போது அந்தந்த எழுத்து அதில் மிகுந்து வந்தது அதே போல் ஐ என்று சொன்னால் ஐந்தாம் வேற்றுமைக்கு இன் இல்லும் இன்னும் வேற்றுமை உறுப்பு இங்கே வாய் சொல் அப்படின்னு சான்று கொடுத்துருக்கோம் வாயினது சொல் வாயிலருந்து வர வார்த்தை நடத்தும் வாயில் இருந்துன்னு சொல்லலாம் வாயினதுன்னு சொல்லலாம் ரெண்டுமே அஞ்சு அடுத்து ஏழுக்கு வந்து கண் இப்போ நீர் செடின்னு சொன்னால் நீரின் கண் செடி குடியின் கண் பிறந்தவன் அப்படின்னு சொல்லும்போது இவையெல்லாம் மறைந்த ஏழாம் வேற்றுமே உருவம் பயணம் இது எல்லாம் ஒரே இதில் வரலாம் ஒரே சைடு கட்டிங்கன்னா கொடுத்துருக்கேன் அதுக்கடுத்து வந்து இதோட இந்த வலி மிகக்கூடிய இடங்கள் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்கிறது ஒரு ஸ்லைட் போட்டிருக்கோம் இது வந்து வலி மிகா இடங்கள் இனிமேட்டு ஒற்று எழுத்துக்கள் புள்ளி எழுத்துக்கள் வராத இடங்கள் தான் அடுத்த வகுப்பு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஒற்று மிகுந்த இடங்களுக்கான விதிகளை நம்ம முடிச்சிட்டோம் முதல் ச பகுதியில் என்ன சொல்லியிருக்கேன்னா வல்லின ஒற்று ஏன் வரணும் அது ஏன் அதை படிக்கணும் அப்படி மிகுதல்ன்ற என்ன எழுத்துக்கள் மிகுந்து வரும் என்பது பற்றிய விளக்கங்கள்லாம் முதல் பாடத்தில் நடத்தியிருக்கோம் இப்போ வந்து விதிகளை மட்டும் நடத்தி அதற்கான சான்றுகளை கொடுத்துருக்கேன் இது வந்து பெரிய வினாலையும் எழுதிக்கலாம் சின்ன வினாக்கள்லையும் எழுதிக்கலாம் ஒற்றெழுத்துக்கள் எங்கே வரும் வராதுன்னு சான்றுகளை படித்து படித்து நினைவில் வச்சுட்டே இருந்தீங்கன்னா சான்றுகளை பலமுறை படிக்கும் போது மறக்கவே மறக்காது அப்போ ஈஸியாக எழுதிடலாம் தொடர்ச்சி நம்ம மிகா இடங்களை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் இதுக்கு நடுவில் உங்களுக்கு புரியலைனாலும் புரிந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸும் ரெவ்யூஸும் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பாடங்கள் வரும் தொடர்ந்து நம்ம அடுத்து சந்திப்போம் நன்றி வணக்கம்